பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்துக்கு. அண்ட் டுடே இஸ் 29th May 2023 அண்ட் மண்டே. வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இன்னும் மே மாதம் முடிய போகுது. இப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன டவுனில் இருக்கிற ஒரு லுதரன் திருச்சபை என்பதாக நான் பேசுகிறேன். இந்த சபையோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, தூய சிலுவை ஆலயம், டிஎல்சி. ஓகே, காலையில் இந்த ஆராதனையில் தான் கலந்து கொண்டேன் நேற்று காலையில். சரி, இன்றைக்கு முதல்லாம் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே. இன்றைக்கான வேத பகுதியாக ரோமர் 5:4 இங்கிலீஷில் வந்து ரோமர் chapter 5:3 அண்ட் நாட் ஓன்லி தட் பட் வி ஆல்சோ க்ளோரி இன் ட்ரிபுலேஷன்ஸ் நோவிங் தட் ட்ரிபுலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பெர்சவரன்ஸ். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. வி ஆல்சோ க்ளோரி இன் ட்ரிபுலேஷன். ஹல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் எந்த சக்தியாலும் அவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை அசைக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் இங்கே வசனம் சொல்லுகிறது, உபத்திரவங்களின் மேன்மை பாராட்டுகிறோம். ஆதி சபையிலும் சரி, இன்றைக்கு கூட சரி, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது யூ ஹாவ் ட்ரிபுலேஷன்ஸ் டியர் சிஸ்டர். நிச்சயமாக உங்கள் விசுவாசத்திற்கு போராட்டம் வரும், குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம் வரும், ஊழியங்களிலே போராட்டங்கள் வரும், பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருங்க. ஆனால் அவைகள் மத்தியிலே உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆமாம் தானுங்களே, ஆதி சபையில் போராட்டம்னாலும் போராட்டம், ட்ரிபுலேஷன்னாலும் ட்ரிபுலேஷன். அருமையானவர்கள், உபத்திரவங்கள்னா கொல்லப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், அந்த அளவே இல்லை. அப்படி மத்தியிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் இருக்க? இயேசுங்களுடைய அன்பு அவர்களாலே ஆட்கொள்ளப்பட்டது. ஆகவே அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு எல்லா விதமான ட்ரிபுலேஷன் மத்தியிலே இயேசுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள், கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கும்போது ஏற்படுகிற எல்லா நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ட்ரை டு க்ளோரிஃபை காட் இன் யுவர் லைஃப் ஈவன் தோ யூ ஹேவ் ட்ரிபுலேஷன்ஸ். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பாய் மாறினாலும் ஆண்டவரை விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஆண்டவருக்காக நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. உபத்திரங்கள் மத்தியிலே உமக்கு உண்மை மகிழ்ப்படுத்த உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் நாமத்திலே ஆண்டவரே. இந்த வல்லமை கடந்து செல்லட்டும். தொடர்ந்து போதுமானவராக இருங்க. நன்மையை கிருபி அவங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஹல்லேலூயா. நீ பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, எப்படி இருக்கிற? ஆண்டருடைய நாமத்தை விட்டு விடாதே. திக்கே அண்ட் காட் பிளஸ்.